அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் பேரறிஞர் அண்ணா தொடர்பான கேள்விகள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லேருந்து என்னங்கிறத பார்த்துடலாம். அதற்கு முன்பாக புது புக்கில் அண்ணா தொடர்பான இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாம். இப்போது முத்துராமலிங்க தேவரை பார்த்தீங்கன்னா அண்ணா வந்து சிறப்பித்து கூறியிருக்காரு. எப்படின்னு பாருங்கள், முத்துராமலிங்கர் பேச தொடங்கினாலே சிங்கத்தின் முழக்கம் போலவே இருந்தது என்று அவரை பாராட்டியவர் அண்ணா ஆவார். காகித மில்லத் அவரை பற்றி எவ்வாறு கூறுறாருன்னு பாருங்க. தமிழக அரசியல் வானில் கவி இருந்த காரிர்களை அகற்ற வந்த ஒலிக்கெதிராக காகித மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார் என்று காகித மில்லத் பற்றி அண்ணா சிறப்பித்து கூறுகிறார். நடுவன் அரசு அண்ணா உருவம் பொறிக்கப்பட்ட நாணயத்தை வெளியிட்ட ஆண்டு 2009 அண்ணாவின் சில பொன்மொழிகள். இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும். மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனமுண்டு, எதையும் தாங்கும் இதயம் வேண்டும். கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு, சட்டம் ஒரு இருட்டறை. இதெல்லாம் வந்து அண்ணாவின் சில பொன்மொழிகளாகும். தமிழர்களை தட்டி எழுப்பும் தன்மான இலக்கியங்கள் தேவை என்றவர் யாருன்னு பாருங்க, அண்ணா அவர்கள். இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் தேவை என்றவர் அறிஞர் அண்ணா அவர்கள். இளைஞர்கள் உரிமை போர்ப்படையின் ஈட்டி முனைகள் என்று கூறியவர் அண்ணா ஆவார். தென்னகத்து பெருநாட்சா என்று சிறப்பித்து கூறப்படுபவர் அறிஞர் அண்ணா அவர்கள். இதுவும் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அறிஞர் அண்ணா அவர்கள் எந்த மொழிகளில் சிறந்த பேச்சாளராக விளங்கினார்னு பாருங்க. தமிழ் மற்றும் ஆங்கில மொழியில் சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என்று மாற்றியவர் பேரறிஞர் அண்ணா ஆவார். அண்ணாவின் சில படைப்புகள் சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம், இன்ப ஒளி போன்ற நூல்களை படைத்துள்ளார் அறிஞர் அண்ணா. திராவிட சீர்திருத்த கருத்துக்களை முதன் முதலில் எதன் மூலம் பரப்பினார்? நாடகம் மற்றும் திரைப்படம் மூலம்தான் திராவிட சீர்திருத்த கருத்துக்களை மக்களிடம் பரப்பினார் அறிஞர் அண்ணா. எந்த இதழ்களில் துணை ஆசிரியராக பார்த்தீங்கன்னா குடியரசு விடுதலை இதழ்களில் துணை ஆசிரியராக பணியாற்றினார் அறிஞர் அண்ணா. ஆங்கில ஆசிரியராக பணியாற்றிய பள்ளி மற்றும் ஆண்டு என்ன? 1935 சென்னை பெத்தநாயக்கன்பேட்டை கோவிந்த நாயக்கன் பள்ளியில் ஓராண்டு ஆங்கில ஆசிரியராக பணியாற்றியுள்ளார் அண்ணா அவர்கள். இருமொழி சட்டத்தை உருவாக்கியவர் அறிஞர் அண்ணா ஆவார். அறிஞர் அண்ணா எந்த இதழ்களில் ஆசிரியராக, அது பார்த்தீங்கன்னா துணை ஆசிரியர்னு பார்த்தோம், எந்த இதழ்களில் ஆசிரியராக பணியாற்றினார்? ஹோம் ரூல், நம் நாடு, திராவிட நாடு, மாலைமணி, காஞ்சி போன்ற இதழ்களில் ஆசிரியராக பணியாற்றியுள்ளார். வாழ்க்கைக்கு அடிப்படை தேவைக்கு அடுத்த இடம் புத்தகத்திற்கு தர வேண்டும் என்ற கூற்றை கூறியவர் அண்ணா அவர்கள். இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் என்னங்கிறத பார்த்தரலாம். ஓர் இரவு அறிஞர் அண்ணா அவர்களால் இயற்றப்பட்டது. கரித்துண்டு மூவா அவர்களால் இயற்றப்பட்டது. புயல் பாட்டு பாரதியார், அழகின் சிரிப்பு பாரதிதாசன் அவர்களால் இயற்றப்பட்ட நூலாகும். தமிழ்நாட்டின் பெருநாட்சா என்று போற்றப்படுபவர் யாருன்னு பாருங்க, அறிஞர் அண்ணா அவர்கள் தான். தமிழ்நாட்டு பெருநாட்சா என்று போற்றப்படுகிறார். பின் வருவனவற்றுள் அண்ணாவின் படைப்பு அன்று, எது அண்ணாவின் படைப்பு கிடையாது, வேலைக்காரி, ஓர் இரவு, செவ்வாழை, இதெல்லாம் வந்து அண்ணாவின் படைப்பாகும். புரட்டை ஒளி, இது மூவா அவர்களின் நூல் தான், புரட்டை ஒளி ஆகும். இவற்றில் எது அறிஞர் அண்ணா கூற்று? பாட்டாளி ஓய்வு பெறுவது சமூக நீதியில் ஒன்று, இது அவருடைய கூற்று. இதுல மெய் வைத்த செல்வமங்கே, மண்டலீகரதம் மேடை எங்கே, இது வந்து பட்டினத்தார் அப்படின்னு நினைக்கிறேன். உள்ளத்தே பொருள் இருக்க புறம்பொருள் தேடுதல், இது நாலடியாறுல வந்த வரிகள்னு ஆகும். அப்போ இதில் அறிஞர் அண்ணாவின் கூற்று பாட்டாளி ஓய்வு பெறுவது சமூக நீதியில் ஒன்று என்பதாகும். எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் கலிங்கத்து பரணியே, இது நீங்கள் பார்த்துருப்பீங்க, அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அண்ணாவிற்கு மிக விருப்பமான இலக்கியம் கலிங்கத்து பரணி என்றத நோட் பண்ணி வச்சுங்க. பேரறிஞர் அண்ணாவிற்கு விருப்பமான இலக்கியம் எது? கலிங்கத்து பரணியாகும். நிலமடந்தை உழைத்து பெறு, உரிய நேரத்தில் பெறு, முயற்சி செய்து பெறு என ஆணையிடுவதாக கூறியவர் அறிஞர் அண்ணா அவர்கள். இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. நிலமடந்தை உழைத்து பெறு, உரிய நேரத்தில் பெறு, முயற்சி செய்து பெறு என ஆணையிடுவதாக கூறியவர் அண்ணா ஆவார். சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு, இதில் அவருடைய பொன்மொழிகளில்
அண்ணாவின் பொன்மொழியாகும். அறிஞர் அண்ணாவின் கவிதைகள் தமிழ் பீடம் எனும் இதழில் வெளியிடப்பட்ட ஆண்டு 2005 அண்ணாவின் கவிதைகள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பீடம் எனும் இதழில் வெளியிடப்பட்டது. வெற்றி பெருவெற்றி அல்லவோ அண்ணா என முழக்கமிட்டா என்று அறிஞர் அண்ணா யாருக்கு கடிதம் எழுதினார்? தம்பிக்குத்தான், தம்பிகளுக்கு. அதாவது தம்பிக்குத்தான் அறிஞர் அண்ணா அவர்கள் பெருவெற்றி அல்லவோ அண்ணா என முழக்கமிட்டா என்று கடிதம் எழுதியுள்ளார். அடுத்த ஒன்று இது பாருங்க, இப்ப பார்த்தாதான், நிலமடந்தையும் தம்மக்களுக்கு வளம் அளிக்கும் முன்பு விளையாட்டு காட்டுவாள் வேண்டி உழைத்து பெறு, உரிய நேரத்தில் பெறு, முயற்சி செய்து பெறு என்று அன்பு ஆணையிடுகிறாள் என எழுதியவர் வந்து அறிஞர் அண்ணா அவர்கள். இது கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. திரை உலக அகத்தியர் எனும் சிறப்பு பெயர் பெற்றவரும் அறிஞர் அண்ணா அவர்கள். அடுத்த ஒன்று பாருங்க, தத்துவ தரிசனம். இது வந்து பாத்தீங்கன்னா வள்ளிக்கண்ணன் அவர்களால், ஆமா, தத்துவ தரிசனம் வள்ளிக்கண்ணன், பிடி சாம்பல் அண்ணா, தாளாட்டு ஜெயகாந்தன், ஆமா ஜெயகாந்தன், மிட்டாய்க்காரன் கீவா ஜெகநாதன் அவர்களால் இயற்றப்பட்டது. அப்போ தத்துவ தரிசனம் வள்ளிக்கண்ணன், பிடி சாம்பல் அண்ணா, தாளாட்டு ஜெயகாந்தன், மிட்டாய்க்காரன் கீவா ஜெகநாதன் அவர்களால் இயற்றப்பட்டது. அடுத்த ஒன்று, பொங்கற் புதுநாளின் மாண்பினை எந்த இதழ் மூலம் அண்ணா விளக்கினார்? இது வந்து பழைய புக்கில் இருக்கும், அதுல ஒரு கடிதம் மாதிரி எழுதியிருப்பாரு. பொங்கற் புதுநாளின் மாண்பினை காஞ்சி இதழ் மூலம் அண்ணா விளக்கியுள்ளார். நல்ல வரலாறுகளை படித்தால்தான் இளம் உள்ளத்திலே புது முறுக்கு ஏற்படும் என்றவர் யார்? அவரை தேர்வு செய்கன்னு கொடுத்திருக்காங்க, பேரறிஞர் அண்ணா தான். நல்ல வரலாறுகளை படித்தால்தான் இளம் உள்ளத்திலே புது முறுக்கு ஏற்படும் என்றவர் அறிஞர் அண்ணா ஆவார். காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி பொறி, உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என்று பேரறிஞர் அண்ணாவால் குறிப்பிடப்படும் நூல் பார்த்தீங்கன்னா ராவணகாவியம். இது புலவர் குழந்தையால் இயற்றப்பட்டது. இதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான கேள்வியா அடிக்கடி கேட்கிறாங்க. பொங்கற் புதுநாளில் நமக்கு ஒரு மகிழ்வு, நாட்டுக்கு ஒரு பொலிவு வந்து சேர்ந்து விடத்தான் செய்கிறது என்று எழுதியவர் யாருன்னு பாருங்க, அறிஞர் அண்ணா அவர்கள் தான். பொங்கற் புதுநாளில் நமக்கு ஒரு மகிழ்வு, நாட்டுக்கு ஒரு பொலிவு வந்து சேர்ந்து விடுகிறது என எழுதியவராவார். அடுத்த ஒன்று, கடைசி ஒன்று, ஆ என்பது எதிர்மறை இடைநிலை. இதுல வந்து பாத்தீங்கன்னா திரு கின்று ஆனின்று, இது வந்து நிகழ்கால இடைநிலை, இப்படி எல்லாம் பார்த்துருப்போம். வீட்டிற்கு ஒரு புத்தக சாலை என்பது அண்ணாவின் வானொலி உரை, இதுவும் சரி. வில்லுப்பாட்டு ஒரு இலக்கியம் வடிவம், இதுல வந்து மூன்றும் சரி என்பது சரியான விடை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவுல அண்ணா தொடர்பான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மற்றும் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸ் பார்த்தோம். கண்டிப்பா இது உங்க ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறோம். தேங்க்யூ, தேங்க்யூ ஆல்.